ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முடக்கத்தான் கீரை அதை யூஸ் பண்ணி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இந்த முடக்கத்தான் கீரை நம்ம வீட்டு பக்கத்தில் எளிமையாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா, கீரை விற்கிறவங்க கிட்ட கூட இந்த கீரை கிடைக்கும். இந்த கீரையுடைய என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கீரை வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இந்த கீரையோட மருத்துவ குணம் என்ன அப்படின்னா, இந்த கீரையுடைய பேர்லேயே பாருங்கள், இதோடைய மருத்துவ குணம் இருக்குது. அதாவது முடக்கத்தான், முடக்கு ப்ளஸ் அறுத்தான், அதாவது மூட்டு வலி இருக்கிறவங்க, கைகால் குடைச்சல் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த கீரையை சாப்பிட்டீங்க அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு இரண்டு முறை இந்த கீரையில் நீங்கள் சூப்பு வச்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா அந்த தோசை மாவு இருக்கு பாருங்கள், இந்த தோசை மாவு நம்ம வீட்டில் நார்மலாக அரைக்கிற இட்லி தோசை மாவு தான். நீங்கள் இந்த கீரையை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து ஜஸ்ட் அப்படியே இதை நீங்கள் அப்படியே மிக்சியில் அரைச்சி இதில் அப்படியே கலந்து நீங்கள் அப்படியே ரெடிமேடாக நீங்கள் வந்து தோசையை நம்ம நார்மலாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. வாங்க, இது இப்போ நம்ம மிக்ஸி நம்ம கலந்துட்டு, இது வந்து கலந்த உடனே க்ரீன் கலரில் இருக்கும், ஸோ குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கும் ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். வாங்க, இது நம்ம இப்போ கலந்து தோசை ஊற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாவே பாருங்கள், க்ரீன் கலரில் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதாங்க மாவு வந்து. இப்போ நம்ம முடக்கத்தான் கீரை தோசை கீரை ரெடி பண்ண வேண்டிய மாவு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு இந்த மாவு எடுத்து நீங்கள் தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியது தான்.